ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சி நீ கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாணி போற போற நான் தூக்கி போறேன் கட்டி வச்சி நீ கட்டில் தூங்க மர கட்டையில் வேக போற அப்பாணி போற தீர நான் தூக்கி போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சி நீ கட்டில் தூங்க மர கட்டையில் வேக போற அப்பாணி போற தீர நான் தூக்கி போறேன் நீங்க தானா இந்த வெள்ளச்சாமியோ நீ தானா நந்தாயா சரி சரி
ஐந்து வயது ஐந்து வயது அரியா பருவத்திற்கு விழுது. சரி, என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர். மாடுபிடியாட்டம், சரி, சிலம்பாட்டம், அப்படியே கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன கலை நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றாலும் எங்கே நடைபெற்றாலும் அப்படியே அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி, ஒரு நாள் சமயமும் ஒரு நாள் சமயம் தை மாதம் மூன்றாம் தேதி என்றால் என்னுடைய சக்கம்பட்டி கருகாமருக்கு முருங்கா வட்டிகளே மஞ்சு புரட்டு நடைபெறுவது விளக்கம். சரி, அந்த மஞ்சு புரட்டிற்காக மஞ்சு புரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் விளக்கம். சரி, அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் மூன்றாம் தேதி என்றைக்கு என்னுடைய வீட்டில சரி எனக்காக ஐந்தாவது பிறந்தநாள் விழா அப்படியா கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கோலாகலமாக. ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்க சென்றாரு சந்திரா? ஓ, அன்னைக்கு நாத்தி அப்ப எங்க உணர்ந்தீங்க? எங்க போனாரு? நம்ம எல்லாம் காலையில எங்க போவோம்? எங்க போவோம்? டீ கடைக்கு தான் போனோம். இப்போ ரெண்டு மாசமா? ஒரு ரெண்டு மாசமா. ஆனா எப்ப குடியாரே? குடியார பைய, மோசமான குடியார பைய. ஆமாமா. பொழுது விடிஞ்ச பதவி எங்கடா எந்த இடத்தடா கஞ்சா வைக்கிறாங்க? வைக்கிறாங்க எந்த கருவ காட்டுல கல்லு சாராய வைக்கிறாங்க? என்ன என் நேரம் குடி போதற்கு ஒரு ஆள் எப்ப மோசமான குடியாரே? புத்தியம்பட்டியை சேர்ந்து அஜித் அவர்கள் இவருங்க மிடையிலே வெள்ளை சேமையை நடிக்கும் எங்களுடைய அருமை தம்பி பிபி கருப்பையா அவர்களுக்கு. வேற மறந்துட்டியா? பிபி கே கருப்பையா அவர்களுக்கு ரூபாய் 50 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பொத்தையம்பட்டியை சேர்ந்த அன்பளிப்பு அளித்து அன்பு உள்ளம் அஜித் அவர்கள். அஜித், நன்றி, நன்றி கடந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்படி சந்திரா, ஓ, பொழுது பிடிஞ்ச பொண்ணைக்கு சரி கஞ்சாவையும் கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு. கள்ளு சாராயம்? ஆமா. என்ன விக்கிதா? இப்ப இல்ல. சரி, அம்பூர் காலத்துல இருந்துச்சு. ஆமா ஆமா. இதெல்லாம் கலந்து குடிச்சிட்டு சரி உறங்காம்பட்டி மஞ்சு புரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாக. அப்படியா? வீட்டை விட்டு புறப்படும் பொழுது சரி ஆத்தா செம்பாகி செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாய் அப்பனே. ஆமா ஆமா. நீ எல்லாம் மனுஷன் தானாடா? நீ எல்லாம் மனுஷன் தானா? உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? உனக்கு எல்லாம் அறிவு இருக்கு? சோத்தத்தான் திங்கிறீங்க? சோத்தத்தான் திண்டியா? நாளைக்கு உன்னைய சொல்லலையா? அதானே. எப்பன சொல்றான்? சரி, மாட முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா. ஆமா. நம்ம பிள்ளைய வளர்க்கறதுக்கு யார் யா இருக்கிறா? யார் யா இருக்கா? அட, என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன் காக்க? அட, குடியார பிள்ளை இன்னைக்காவது நான் சொல்றத கேளுடான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாயா? கேட்டாரா? கேட்டான் அப்பே. ஆமா ஆமா. அவன் போட்ட போதைக்கு போதைக்கு நீ அதையும் பாக்குறிய பாத்தியா இல்லையா சரி வீட்டை விட்டு போறானே, கொண்டாட்டி என்னைய செய்யணும், ஒரு நேரம் சொம்பு தண்ணி மொந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்பி வந்துருக்குன்னு சொல்லி கண்டிப்பா வழியனுப்பி வைக்கணும். ஐயா, ஆமா அதையா பொண்டாட்டி. ஆனா போகும்போதே மாடு முட்டி நீ செத்து போயிருவேன். உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டேன்னு கண்டிப்பா அபசகனமா பேசலாம், சொல்லக்கூடாது. அடைய தாய் தான் தடுக்கிறாளே. சரி, இந்த குடியார பிள்ளை போட்ட போதைக்கு மூடிட்டு சொன்ன வ
சத்தி கார்த்தி அவர்கள் முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடும்படி ரூபாய் 100 செல்வங்களை அன்பில்பாகல் துள்ளார்கள் பத்தியம்பட்டியை சேர்ந்த சரி சக்தி கார்த்தி அவர்கள் கண்டிப்பாக முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடும்படி ஒன்று வந்துச்சுனா பாடி வந்த பாட்டு 100 செல்வங்களை அன்பில்பாகல் துள்ளார்கள் அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி
அன்றிகிறது வணக்க வணக்க வணக்கம் சரி அப்படி தந்தை மாடு மட்டு இறந்து விட்டார் சரி இந்த அப்பா இறந்த பிறகு சரி என்ன படுப்பதற்காக யாத்தா செம்பாகி செம்பாகி ஒரு கோணார் குடியில பண்ணைக்கு இருந்தாயா அப்படியா நிதம் 1000 பசுமாடு மேய்ச்சா மேய்ச்சாலா வட்டி செம்பு விளக்கனா வட்டி ஏங்க செம்பு இன்னமும் வட்டியா இருக்குது இப்பல குண்டா சட்டியா இருக்குது சரி அப்பலாம் வட்டில தோறுதுன காலம்லாம் போயிருச்சு கூழ் கரைச்சு குடிச்ச காலம்லாம் போச்சு வட்டி சம்பள விளக்கி சரி இவ்வளவு கஷ்டப்பட்டால் எதுக்காக எதற்காக குள்ளி வைக்க நமக்கு முத்த புள்ள தானே இருக்கானு முத்த புள்ள தான் இருக்கறானு என்ன விளக்குறதுக்காக விளக்குறதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டா சச்ச அப்படியே கஷ்டப்பட்டிருந்தாலும் என்னைக்கு ஆய் பேச்ச கேட்டிருக்கான் என்னைக்கு கேட்டே என்னைக்கு அப்பன் பேச்ச மதிச்சிருக்கான் என்னைக்கு கேட்டிருக்கேன் எந்த இடத்துக்கு போகாதரா மகனே யாத்தா நல்லது சொல்றாளு ஆமா அந்த வேலையத்தை முதல்ல செய்யிறது சிரமப்பட்டாயா சந்திரா ஓ அப்படியே கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி நம்ம புள்ள பொத்தி கொண்டு புளைக்கணும்னு எண்ணத்துல ஆமா நீ ஆத்தா என்ன கொண்டு பள்ளி கூடத்த சேர்த்து விட்டாயா ஆ போடியா பள்ளி கூட மோனியா நான் எங்கே ஓனே அதானே பாத்தேன் அந்த வேலைக்கு போகிறதா இங்க நான் வந்திருப்பேனா டீச்சர் பள்ளி கூட போலையா டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன் நீ தானே பால்வாடியில அட பைப்பில உண்மையிலே லவ் லெட்டர் எழுத கூட தெரியாது எனக்கெல்லாம் இல்ல ஹார்டின் போட்டு கொடுத்தியாம்ல அது வரைவேன் எழுத தெரியும் உண்மையிலேயே சரி அப்படி பள்ளி கூட நான் போகலையா சரி பாட புத்தகத்தல தூக்கி எறிஞ்சிட்டு காடை கொடுக்கவதாரி கட்ட கையில எடுத்துக்கிறவே அப்படியா ஏன் சக்கம்பட்டி இலக்கினர் கிளைக்க சரி வெள்ளமலை கண்ணமர் பெரிய மலங்காடியா ஏய் உங்க ஊரு கிளைக்க மரங்காவரி மலை தான்டா இருக்குது அட குருட்டு போய் சக்கம்பட்டி கிட்ட வெள்ளமலை காடு சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையினா மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கமையா ஏன் வெள்ளச்சாமினே ஓய் வாரத்துல வந்து சனி ஞாயிறு இருக்கு மரம் மேல இருக்குது உச்சியில இத நாங்க நம்பணும் புளிய மரம் ஒண்ணுதா இருந்துச்சு ஒண்ணுதா இருந்துச்சா அந்த புளிய மரத்தோ தூருல சரி இத்த தண்டி பொந்து பெருசு தம்பி ஓய் நான் பாக்குற பொந்தெல்லாம் முன்னடுக்கு மேல இல்ல நீ என்ன அத்த சொண்டினா என்ன கம்பி கட்டற கதை எல்லாம் சொல்ற புளிய மரத்தோ பொந்து பழைய பொந்தார வாப்பியே உள்ள இருக்கு ஆமா அந்த பொந்துக்குள்ள இந்த வெள்ளம்ப காட கொடுக்க பதார் கட்ட எல்லாத்தை நான் உள்ள ஒளிய வச்சிட்டு சரி வேட்டைக்காரன் அசதியா அப்படியா சிவனேன மரத்தடியில கண்ண சந்த படுத்துறதுக்கு சரி இந்த சண்டாளி எங்க ஆட ஓட்டிக்கிட்டு வந்தவ ஆட மேச்சமா மேச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே சரி ஐயா ராமலையில படுத்து கிடக்குறானே படுக்கறானே அவன் நல்ல மனுஷனோ இல்ல குடியார பையலோ சரி நம்ம ஒரு பொம்பளை பொந்து எடுத்துக்கு போக கூடாது அட என்னடா அவளை பாம்பு குடுக்கறதுக்கு அட டீயே குடுத்து விடு வரமடா புற குடியார பையல பொம்பளை புரிக்கியோ யாரடா சொல்ற நம்ம ஒரு பொம்பளை பொந்து எடுத்து போக கூடாது போக கூடாது நம்ம வாட்ல ஆட ஓட்டிக்கிட்டு வெளிய போய் மனச மண்ணைக்கு போயிருந்தா போயிருந்தா இன்னைக்கு இந்த பொம்பு வந்திருக்க மாடா இந்த நாடகம் வந்திருக்குமா நான் தான் அந்த வில்லு குச்சி இந்த விளையாட்டு சாமான்லாம் தூக்கிட்டு வருவானா இந்த தாயில உள்ள வாயில வச்சு கட்டறான்டா ஆனா ஏன் மனசுல புடி இனம் இல்லையா என்னைக்கு என்ன வரை பெண்ணைங்க மேல் எடுத்து பார்க்க கூடாது பாக்கறேன் அடியே மூக்கல விட்டு உட்கார தூக்கிறான் கிட்ட அரணே அரணே வந்துருச்சு ஏண்டா அரணே அரணே வந்துருச்சுடா அத கூட படபடிக்கறடா பெண்களை தேடி போக கூடாதுன மனசு அப்ப கட்டுப்பாடியா குடும்ப கட்டுப்பாடா டேய் ஓய் மனசுல உனக்கு நான் பாட்டல படுத்துறதுக்கு படுத்துறேன் இவள ஆடலத்தை ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்துட்டாயா உன்னே உன் பக்கத்துல குரு குருன்னு வச்ச கண்ணு மாறாம இல்லையவே பாத்துக்கிட்டு இருக்கா வெறே சொர்ணை பாக்குற மாதிரி உனக்கு என்ன ஃபைல்ஸா இங்க போட்டு தக்குறாங்கடா போட்டு லோடுறாங்கடா பாத்துக்கிட்டு இருந்த பொண்ணே அன்னைக்கு தாண்டா வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன் 400 பொம்பளே பார்த்தேன் டேய் நான் உன்னை தாண்டா பார்த்தேன் நான் ஒரு பிள்ளை அண்ணே வச்சு நடத்துவானா இப்படி செஞ்சா இப்படி தே செய்வே அப்பையா டேய் சொட்ட அப்ப யாரன்ன தமிழ் வந்து பாக்குறையா பாக்குறேன் அப்படி நம்ம வந்து ஏறெடுத்து பார்த்தா அட அழகுனா அழகு அட்டே பேரழகு பெரிய அளவுமா பேரழகு பெரிய அளவுமா தாண்டா இருக்குது அண்ணே ஊர்ல கொடுத்த சேர் உடைச்சு போடா ரெஞ்சு பா நீ முண்டா நீ போடா டீயே குடிடா அவன பொசிக்கு குடு மூஞ்சில வச்ச டீயே காசு பண்ணி குடுத்துடா போடா அவ டீயே குடிச்சு வேலை கட்ட அந்த வாங்கிட்டு வந்தது யாருப்பா அந்த பையன் கிட்ட கொடுத்து விடு டேய் ஓடுடா டேய் ஓடு உடனே கொடுத்து எனக்கு ஓட்டி வாங்கிடா ஓடு பேஸ்ட் பேர்னே சரி இப்படி அம்பட்டு ஒரு அழகையா பிரம்மம் படைப்பில இப்படி விலகான புள்ளிக என் வாழ்க்கையில நான் பாக்குறடா அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும் ஓ முகர பர நாய் வரும் அட நாதாரிப்பேல அவ நிறமுடா அவ குடிக்கிற தண்ணி இருக்குதே அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியும் அவ என்ன பொம்பளையா கண்ணாடி கிளாஸ் அது மாதிரி இல்ல பொம்பளதே அம்பட்டு அழகையா அப்ப என்னைய பாக்க நான் அவளை பாக்க ஐயா
ஏண்டா ஓ முகரே பாரு ஏன் நானா தான் 32 இல்ல வச்சிருப்பேன் உன்னை மட்டும் வெறி எடுத்தவே நான் கிடையாது என்ன மசிருக்கு முதல்ல ஒரு பொண்ணை பார்க்கணும் அவகிட்ட பேசணும் நமக்கு பொறுமை மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறேன் வாய்ப்பே இல்ல அதுக்கு அப்புறம் தான் அவளை விரும்பணும் சேரணும் அதெல்லாம் கிடையாது பார்த்ததுமே பிள்ளை மொத்தமா பாடாது கிளச்சி கூட விட்டு வைக்க மாட்டான் அடே கொல்றாங்க அவளை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு என் மனசுல என்ன ஆசைனா என்ன ஆசை இன்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில பூண்டாட்டின்னு ஒருத்தி வருவா அங்கட்டின பாடா நாதா ரீப்பேல அறாவே அப்படி இல்ல அந்த சண்டாலிய பார்த்தப்ப ஆசை பச்சவனே இப்படி அவ யாரு தெரியுமா யாரு அவ இந்து ஊர்க்காரி தெரியுமா இந்து ஊர்க்காரி டேய் அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவ அரிப்படுத்த திருப்பத்துறை அரிப்படுக்கலடா அருப்பு கோட்டை கோச்சுக்காது பண்டு மணிக்கு கேட்காது ஏன் இந்த சைடு கேக்க அந்த சைடு தை செஞ்சு போய் அந்த மீசை அழைச்சிரு பார்க்க சைக்கிள ஓ அந்த வெள்ளிகமா பெரியா சரி நீங்க அமைக்கிறாலும் இந்த தத்துவத்தை கேக்குறேன் ஒரு ஆசையா எப்படி தெரியுமா எப்படி
நமக்கு வேற வேலை இல்ல நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு மாதா மயங்குறே என்னுடைய மனசும் உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம் என்ன வெறுப்பு இருக்குன்னு தெரியாம விடுறது வேற ஆத்துக்குள்ள ஆளந்தரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற சேர்த்துக்குள்ள அது போல சரி இம்மையில் அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆசைகளை அப்ப கிட்ட சொல்லிடுவோம் சரி ஏன்னா சொன்னா அவளுக்கும் புரியும் ஆமாமா சொல்லிக்கிறலாம்னு பக்கத்துல போவேன் சரி ஆனா மனசுல ஒரு பயம் இங்க நம்மளை பிடிக்கலையோ நம்மளை வேணாம்னு சொல்லி ஓரான உதச்சு விரட்டிடுவாளோன்னு பயத்துல திரும்பி முடியாந்துருவேன் ஆனால பட்ட ஆம்பளைக்கு இருக்கும்னே பயம் எப்பேற்பட்ட ஒரு வீரனா இருந்தாலும் இருந்தாலும் தன்னுடைய காதல் ஒரு பெண்ணு கிட்ட போய் சொல்லும் நேரத்துல கொஞ்சம் மனசுல தயக்க வரும் உனக்கு கொஞ்ச நஞ்ச குடியா குடிக்கிறான் கஞ்சா போட்டிருக்கிறியா ஐயோ நான் அதெல்லாம் பார்த்ததில்ல சாமி பார்த்ததே இல்லை என் கூட வா கூட்டி போறேன் ஆ வேணாம் சாமி கழுவு கடந்து போதை இலைக்கும் சரி அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டீங்க சரி போதையில தடம்பிரண்டாள் இடமாறாத ஆளு நானு வெள்ளமலை காட்டுக்குள்ள போயிட்டியா போயிட்டேன் கணக்கா அதுதான் நல்லா புனையல அடிச்ச மாதிரி கடந்துச்சு காடு பூரா காடு உழுத மாட்டு இருந்துச்சா ஆமா அப்படியே திரண்டு போயிட்டேயா அவளை ஆடு மேய்ச்சு கிடந்தா நான் போட்ட போதையில எனக்கு தைரியம் வந்துருச்சுங்க துணிச்சலாவ பக்கத்துல போயிட்டேன் அடியே சண்டாளி வெள்ளிக்குமா என்னைக்கு பண்ணுங்க இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும் என்னைக்கு இந்த இடத்துல பண்ணுங்க பார்த்தனும் அந்த நாளில் இருந்தும் என் மனசு எங்கிட்ட இல்லடி நான் யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் உன்ன பார்க்கற மாட்டேமே இருக்குது சரி யாரு பேசினாலும் நீ வந்து பேசுறது மாட்டே கேட்குது வெள்ளிக்குமா சரி உன்னைக்கு என்னச்சுன்னா வீட்டில் போய் படுத்தா படுத்தா எனக்கு தூக்கம் வருதா வருதா பாய் போட்ட படுக்க வருதா வருதா இந்நேரமும் உன்னோட ஏக்கம் அப்படி என் கண்ணோர சிறு திரும்பா உருத்திரடி சண்டாளி சரி உன்னை மனசார விரும்புறேன் சரின்னு மட்டும் சொல்லு கால முழுவதும் பண்ண கண்கலகாம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா கண்டிப்பா ஆனா அந்த சண்டாளி என்னைய பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை என்னன்னு அட போடா குடியாரப்பையில போடா குடியாரப்பையிலையா கேட்டா சரி அண்ணே உன்னே இல்லனே என்னைய கேட்டா சரி நான் குடிக்கிறாடா டேய் நான் குடிச்சிருக்க யாரோ பாத்துருக்கீங்களா சண்டாளிகள் அண்ணே குடிக்கிற பக்கத்துல இருக்க கூடாது எனக்கு தூர தூரத்துல வண்டி எடுத்துட்டு ஓடிப்படுறேன் பக்கத்துல இருந்தா கேட்டு வாங்கிட்டேன் கூட வந்து அப்புறம் வாங்கி நீ ஓடிச்ச அப்புறம் ஆனாடு தந்த நாங்க வந்துட்டோம் நானே வாடி குடியாரனை கேக்குறேன் நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனா எப்பே அவன் செத்து போன துக்கத்துல நினைச்சு நான் குடிக்கலடி என்ன விளக்க வீடு விட பண்ணைக்கு இருந்தா யாத்தா அப்ப பட்ட கஷ்டத்துல நினைச்சு நான் குடிக்கல
ஆனா என்னைக்கு சண்டாளி உன்னைக்கு மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சது சரி மனசுல நிம்மதி இல்லாம அப்படி ராப்பகல உறக்க இல்லாம அப்படியா நீ ஆசைகளா ஓங்கிட்ட வந்து சொல்லணும்ங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன் நான் குடிக்கற இல்ல என்ன ஏத்துக்க வெள்ளிகமானே அப்ப டேய் ஓ அப்ப தாப உண்மையே சொன்னா என்னானே டேய் வெள்ளச்சாமி டேய் வெள்ளச்சாமி எனக்கு ஏழு அண்ணங்க இருக்கறாக ஐயா ஏழு அண்ணங்க எனக்காக ஏழு மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க சரி நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கிறவங்க தலையெழுத்தா தலையெழுத்தா உன்ன பார்க்கணும்ன்ற தான் நான் வந்தேன் ஐயோ ஆனா நீ குடிகாரப்பனே தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா உன்ன நம்பி எப்படி நான் ஓங்கூட வர்றது ஆமா ஆமா இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லி அழுது உளம்புற சரி நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா ஆமா ஆமா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிர மாட்டேன் புள்ளை என்னடா நிச்சயம்னு கேட்டா புள்ளை விவரமா தயா யோசிச்சிருக்கு அப்ப நான் அப்படி போயிரவனா போற ஆளத்தான் அப்படி தான் அண்ணா மச்சான் நீ சொல்லியா ஏய் அண்ணேன்னு சொல்லு மச்சான்னு சொல்லு என்ன அண்ணா மச்சான் அப்புற ஆளடா சண்டாள ஐயோ என்னைக்கு நீ பார்த்த ஒரு வார்த்தைய போய் கேட்டாளோ கேட்டாளோ அன்னைக்கு விட்டம் குடிங்க ஆ இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா இது வரைக்குமா அது வரைக்குமா ஐயோ சத்தியமா குடிக்கிறது இல்லையா சரி சரி அவளுக்காக நான் குடிக்கிட்டு திருந்தேன் சரி என் மனசு புரிஞ்சா வெளிய என்ன ஏத்துக்கிட்ட அப்படியா வெளியமா ஏத்துக்கிட்டாயா சரியா இருமனது ஒருமனது ஆகி விட்டது ஆமாமா நாலு போக்குல சரி என்ன பார்க்காம அவளும் அவளும் அவள பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது எப்படா பொழுது முடியுமே பாத்துக்கிட்டு இருக்கிறது சரி இந்த வெள்ளம்ப காடை கொடுக்கும்போது அது கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வெள்ளமலை காட்டுக்கு போயிருவேன் அவளை கணக்கு ஆடு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்ட இங்க வந்துருவாயா சரி நாங்க ரெண்டு பேரும் அந்த புளிய மரத்து பந்துக்குள்ள உள்ள போயிருவோம் போய் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் நீங்க ஏனே வெளியில உட்கார்ந்து பேசினா ஆகாதா இல்லையா சரி அவ ஒரு சாதி சரி நான் வேற இனம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் இனம் விட்டு இன மாதிரி விரும்புறத டெய்லி மொந்துக்குள்ளே போயிடுற யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத பழுக பாத்துட்டு போய் வண்டங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சரி எங்களை பிரிச்சிரு வாங்க அப்படியா நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தெரியாம விரும்பணும் ஐயா சரி என்னதான் என்ன அப்ப எது கேட்டால வாங்கி கொடுத்தையா அப்படியா ஆனா அத வாங்க நமக்கு காசு வேணும் இல்ல வேணும் இல்ல நான் வேலை வெட்டிக்கு போகாத பையன் ஆமா ஆமா குடியார பையன் சரி நம்ம கையில காசு இருக்குமா இருக்குமா இருக்காதியா ஆனா வீட்டுல ஆத்தான ஒருத்த எதுக்கு இருக்கா எதுக்கு இருக்கா இருக்கட்டும்யா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்ப எங்கெங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான் எனக்கு தெரியும் சரி அப்ப வச்சிருக்க காசெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு போய் எடுத்துட்டு போய் என் வெள்ளையமா கேட்க அவளுக்காக வாங்கி கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம் ஐயா இருந்தியா யாரு வாழாத வாழ்க்கை வாழ்க்கை அவருடன் நான் வாழ்ந்தது ஓஹோ ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ பட்டுச்சோ ஊரு கண்ணு பட்டுச்சோ ஆனா உங்களை எல்லாம் பாம்பு உடுக்கத்துக்கு நாங்க ஒரு வாரம் ஆளு லீவு வாழ்ந்திருப்பேன் அவளுனால பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சுயா என்னதான் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாலும் பாத்துக்கிட்டாலும் பெண்புத்தி பின்புத்தி தானே இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவ சரி நாளைக்கு அவங்க ஆயப்பனுக்கு பயந்துகிட்டு ஆமா ஆமா அவங்க அண்ணங்களுக்கு பயந்துட்டு சரி நீ எனக்கு முக்கியமானு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா நம்ப முடியுமா முடியுமா சந்திரா ஆச்சி ஆச்சி மாறுறது கூட அஞ்சு வருஷம் ஆச்சி மாறுறது பக்காளி பேச்சு மாறது நிமிஷம் தெரியுமா ஐயா செல்போன்ல ஓட 28 நாள் வேலிட் இருக்கு கேரண்டி இருக்குது கேரண்டி இருக்குது அது கூட மோசமானது ரீசார்ஜ் பண்ண அவமே எனக்கு நம்பிக்கை இல்ல ஆமா ஆமா அடிக்க வெள்ளிக்கமா வெள்ளையமா நீ என்ன விரும்புறது உண்மைக்கினா இல்ல இப்பவே எங்க கூட வாடினும் சரி அவள கைய புடிச்சு தர 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 இழுத்துட்டு போனையா கைய எப்படி பிடிச்ச ஏய் கை எப்படிதான் என்ன பிடிப்பாங்க நீ என்ன எப்படி பிடிக்கிற அது தள்ளி நின்று இருந்தா அப்படியா வாடி எட்டி இழுத்துட்டே குட்டிமைய பிடிச்சிட்டியோ கையதா ஐயா நீ வேற நினைக்காத சரி சரி எழுதிட்டு போனேன் மதுரை மீனாட்சியோட ஆலயத்துக்கு அந்த மதுரை மீனாட்சியோட சாட்சியா வச்சு சரி அந்தாமல நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கு அந்தாமல போய் சாட்சி வச்சேங்க டேய் அத நான் சாட்சி வைக்கலையா சரி சாட்சியாக வைத்து சாட்சியாக வைத்து இன்னைக்கு இருந்தால் வாழ்ந்தால என்னோட செத்தால என்னோட சரி என்னைய விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிர மாட்டேன் பிரிஞ்சு போயிர மாட்டேன் எனக்கு சத்தியமணி கூட வெள்ளிகமான சரி அவகிட்ட நான் சத்தியம் கேட்டயா கேட்டியா அவளும் மன்னனா அப்படியா டேய் வெள்ளச்சாமி டேய் வெள்ளச்சாமி நீ கட்டற மஞ்சத்தாலிக்காக ஆஹா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியமண்ணா சரி ஒரு புடிமான வேணுமா இல்லையா ஆமா ஆமா வேணும் வேணும் என்ன விட்டுட்டு போயிருவாயா ஆனா என்ன அந்த சண்டாளி இடத்துல சத்தியம் நாடு சரி அந்த நாள்ல இருந்து யாத்தா படுத்த படுக்க கிடக்குற ஐயா போச்சா அண்ணந்தனை எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல வெள்ளச்சாமினே போய் நீ கவலைப்படாதே நீ அம்மால போய் பாத்துக்க இந்த வில்ல அம்மையும் கொடு எப்படா இது வத்தியாக கள்ளப்பட்டிக்காரே டேய்
நான் போயிடுறேன் வெள்ளம்பள காட்டுக்கு. எதுக்குயா? அந்த மடன் மண்டையில் இருக்கிற முறியும் சிறச்சு கொடுத்துரு. ஆ டோப்பா மாட்டிக்கிறேன். இதையா? ஓ அட சண்டால், அது ஒரிஜினலியா? ஒரிஜினலா? நான் கூட டோப்பு நினைச்சு. அட பைப்பில அப்படி இல்லை. நேற்று உங்க குருநாதர் வந்தாரு, பிடித்த மண்டையில் கட்டிட்டு வந்தாரு. சரி முண்டே டோப்பு வச்சிருக்கும் போல இருக்கு, இலக்கட தெரி எடுத்துட்டியா? அவளை பாக்குறதா இல்ல பெத்த தாயை பாக்குறதா? சரி வெள்ளியமான லேக்கில் நாளைக்கு பாத்துக்கலாமே. பாத்துரலாம். ஆத்தா உசுறு போச்சு, நமக்கு யாரு இருக்கிற வருமா? அதனால வெள்ளமேல காட்டுக்குள்ள போறத விட்டுட்டு. சரி என் ஆத்தா உயிரை காப்பாத்த ஊரு ஊரா பயிலாட்ட ஆட போனையா? சரி சரி எப்பட போல சிலம்பாட்ட ஆட போனேன். எங்கிட்ட ஆத்தா உசுர நான் காப்பாத்திட்டேன். காப்பாத்திட்டேன். அந்த வெள்ளமலை காட்டுக்கு போக முடியல. சரி நான் சரிவர வெள்ளமலை காட்டுக்குள்ள வராததுனால என் வெள்ளியமா நினைச்சிட்டான். இந்த குடியார போய் சத்திய மன்னனானே. சரி நம்மள பார்க்க வரல, நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா நினைச்சுக்கிட்டு. இப்ப போனா வெள்ளமலை காடெல்லாம் பிளாட் ஆக்கிட்டாங்க. இப்பெல்லாம் இந்த மலையை எல்லாம் பாட்டிட்டாங்க. மலையே இல்ல போ. என் வெள்ளியமலை இங்க வர்றது கிடையாது. சரி அன்னைக்கு நீ விட்டுட்டு போனவதான். போனவதான் எங்க போனா என்னானாவ எங்க இருக்கிறா இல்லையான்னு கூட தெரியாது. சந்திரன் தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு? அந்த ஆத்தா வாசல நிக்கிறந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் சத்தியமான உன்னோடு, வாழ்ந்தாலும் உன்னோடு. நான் பண்ணன சத்தியத்துக்கு நீதினு ஒண்ணு இருந்ததுன்னா. சரி வெள்ளிமா என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி வந்துருவாங்க ஒரு நம்பிக்கையோட. சரி அவளையும் நினைச்சு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவன் எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ. சந்திரா ஓ எப்படா அவளை பார்க்க போறோம்? பார்க்க போறோம். எப்பப்ப கூட போய் பேச போறமே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்பு வீண் போகலையா? அப்படியா? என் வெள்ளையம்மளை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம். எப்படின்னு? என் வெள்ளையம்மா ஊருல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல முத்தாளம்மன் சாத்திரை திருவிழா நடைபெறிருக்கிறது. அந்த முத்தாளம்மன் திருவிழாவில இந்த வெள்ளச்சாமியோட சிலம்பாட்ட போட்டியும் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வேணும்னு அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வரவதை பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நேரன் அவர் நம்மளுக்கு செய்தி கேட்டிருக்கோம். கேட்டிருக்கோம். வருவா? வருவா. இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா? வருவா கண்டிப்பா. ஏதாவது ஒரு மூலையில மூலையில உங்க தாத்தர் இடத்துல ஒளிஞ்சாத நினைக்கிறவனுடைய ஆட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பா. பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நம்பிக்கையோட நம்பிக்கையோட இன்னைக்கு நான் பிறந்த ஒரு சக்கம் விட்டு சீமைக்கு விட்டு என் வெள்ளையம்மளை தேடி இன்னைக்கு அறுப்பு கடத்திட்டு போறேன்.